Hi students, welcome to LV Max. இன்னைக்கு 2.5 உட கண்டினியூஷன் பார்க்கலாமா 6th சம் பார்க்கலாம் 6th சம் பாருங்க இப்போ 5 சம்ஸ் விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ஓகே சரி ஃபைண்ட் தி மிடில் டம் ஆஃப் an AP ஒரு AP சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த சீக்வென்ஸ்ல பாருங்க நியூவா வந்து நமக்கு லாஸ்ட்ல ஒரு டம் கொடுத்திருக்காங்க இப்போ இதுவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ்ல வந்து லாஸ்ட் டம் கொடுக்கல சரியா இப்போ 6th டம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டம் கொடுத்திருக்காங்க 183 வரைக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இப்போ சீக்வென்ஸ் 9 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டம் லாஸ்ட் டம் வந்து 183 வரைக்கும் இருக்கு எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் எவ்வளவு நம்பர் ஆஃப் டம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதாவது n என்னன்னு நமக்கு தெரியாது சோ n முதல்ல எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அதுல நம்ம மிடில் டம் கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோ முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்ன n கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை சரியா இப்போ गिवन எடுத்து எழுதிக்கலாமா a is equal to first term 9 எழுதிக்கோங்க d d என்ன common difference t2 minus t1 so that is equal to t2 15 t1 வந்து 9 so 15 minus 9 6 இது வந்து common difference d okay and இன்னொரு எக்ஸாம் என்ன கொடுத்திருக்காங்க லாஸ்ட் டம் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் டம் l அப்படினு எழுதிக்கணும் so l is equal to 183 so என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் when last term is given நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு so இதுதான் அந்த ஃபார்முலா n is equal to l minus a by d plus 1 இது n-ஓட ஃபார்முலா when only last term is given அப்படினா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த சம்ல நமக்கு லாஸ்ட் டம் கொடுத்திருக்காங்க இல்லையா so இந்த ஃபார்முலால என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் so l-ஓட வேல்யூ என்ன 183 minus 9 9a first term by 6 common difference plus 1 so 183 minus 9 174 by 6 plus 1 174 by 6 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 29 plus 1 so n is equal to 30 அப்ப நமக்கு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு இந்த சீக்வென்ஸ்ல வந்து மொத்தம் 30 டம்ஸ் இருக்கு அப்படினு தெரிஞ்சிருச்சு சரியா அந்த 30 ல வந்து மிடில் டம் என்னவா இருக்கும் இப்போ பாருங்க n வந்து ஆடா இருந்தது அப்படினா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க so அப்போ 5 இருக்குனா இதுல வந்து மிடில் டம் வந்து நமக்கு 3 ஓகே இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 மிடில்ல வந்து 3 so ஆட் நம்பரா இருந்தது அப்படினா நமக்கு மிடில் டம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரே ஒரு மிடில் டம் மட்டும் தான் இருக்கும் இதே வந்து 4 இருக்குனு வெச்சுக்கோங்க மிடில் டம் எவ்வளவு இருக்கும் ரெண்டு மிடில் டம் இருக்கு 4 ல அந்த மாதிரி when n is இங்க n நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஈவன் so even number sequence இருந்தது அப்படினா நமக்கு we have two middle terms அந்த ரெண்டு middle term என்ன n/2 and n/2 plus 1 இதுதான் வந்து ரெண்டு middle terms when number of terms is even okay well, students இதே odd ஆ இருந்ததுனா n/2 மட்டும் நீங்க எடுத்தா போதும் middle term கிடைச்சிரும் சரியா okay இப்போ n/2 and n/2 plus 1 அப்போ n வந்து 30 ஆ so 30/2 and 30/2 plus 1 so 30/2 15 and 16 அப்போ n வந்து நமக்கு t15th term உம் t16th term உம் நம்ம கண்டுபிடிச்சா போதும் so அதுதான் வந்து ரெண்டு மிடில் டம்ஸ் find the middle terms னு கேட்டிருக்காங்க நமக்கு இங்க ரெண்டு மிடில் டம் வந்திருக்கு ஏனா n is equal to 30 that is even number இப்போ நமக்கு ரெண்டு மிடில் டம் வரும் அந்த மிடில் டம் எந்த பிளேஸ்ல இருக்கு ஒன்னு வந்து 15th பிளேஸ்ல இருக்கு இன்னொன்னு வந்து 16th பிளேஸ்ல இருக்கு ஆனா என்ன டேர்ம் அங்கே இருக்குது என்ன வேல்யூ அங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதை நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் சரி இப்போ இது நமக்கு ஈஸியாக தெரியும் ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் போட்டிருக்கோம் t19 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 4th சம்னு நினைக்கிறேன் 4th தேர்ட்லேயே நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி மாடல் தான் சரி ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாமா ஜென்ரல் டேர்ம் tn is equal to a plus n minus 1 into d இப்போ t15 முதல்ல கண்டுபிடிக்கலாம் t15 அப்போ ஏயோட வேல்யூ 9 தெரியும் ப்ளஸ் இப்போ n வந்து நமக்கு 15 மைனஸ் 1 இன்ட்டு டி 6 இப்போ 9 ப்ளஸ் 15 மைனஸ் 1 14 இன்ட்டு 6 ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா t15 இஸ் ஈக்குவல் டு 93 அதாவது 15th டேர்ம் வந்து 93 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் இருக்கா 16th டேர்மும் இதே மாதிரி மெத்தடில் ஃபைன் பண்ணிக்கோங்க t16 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 15ஓட பிளேஸில் இப்போ நமக்கு 16 இருக்கு அதாவது என்னோட பிளேஸில் 16 இருக்கு இல்லையா ஸோ 9 ப்ளஸ் 16 மைனஸ் 1 இன்ட்டு 6 9 ப்ளஸ் 16 மைனஸ் 1 15 இன்ட்டு 6 இதை மல்டிப்ளை பண்ணி 9 ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் t16 இஸ் 99
ஸோ மிடில் டேர்ம் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து 93, ஒன்று வந்து 99. தேர்ஃபோர் த மிடில் டேர்ம்ஸ் ஆர் 93 அண்ட் 99. சிக்ஸ்த்து சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் செவன்த்து சம் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். If 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. Okay? So, modala general term enna nu eduthukalama? Tn is equal to a plus n minus 1 into d. Idu general term of AP. Okay? 9 times 9th term. 9th term appadina T9 appadina ezhudanum. 9 times 9th term na 9 into T9. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? 15 டைம்ஸ் 15th டேர்ம். அப்போ 15 இன்டு T15 அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ T9 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் டேர்மில் TNோட பிளேஸில் இப்போ 9 போட்டுக்கலாமா? இப்போ ஏ பிளஸ் 9 இன்டு 1 into a plus 9 minus 1 into d, 9 inge is equal to 15 into t15. So t15 expand malama, a plus 15 minus 1 into d, adavad tn oda place la ipo nama 15 podrom, adhe mari inge tn oda place la inge nama 9 substitute pandrom, avladha seriya. Ipo 9 times ingnala 9 into appdin potrukom. இப்போ பாருங்கள், 9 அண்ட் 15 வந்து நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் லோயர் வேல்யூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ 9 3 அண்ட் 15 5 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 3 டேபிளில். இப்போது 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 8 டி இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் 14 டி. 15 மைனஸ் 1 14 டி கிடச்சிருக்கு. இப்போ 3-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3A ப்ளஸ் 3 இன்ட்டு 8 24 டி இஸ் ஈக்குவல் டு 5A ப்ளஸ் 5 இன்ட்டு 14 70 டி. ஸோ டிஎல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கோங்க, ஏஎல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 5A இருக்குது, நான் இந்த 3A ரைட் ஹண்ட் சைடு மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வில் பிகம் மைனஸ் 3A. தென் 24D இருக்குது, 70Dயை லெஃப்ட் ஹண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வில் ஹாவ் மைனஸ் 70D. ஸோ 24 மைனஸ் 70 மைனஸ் 46D இஸ் ஈக்குவல் டு 5A மைனஸ் 3A 2A. தென் 2 டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க, மைனஸ் 46 பை 2D இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ தேர் ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு 46 பை 2 மைனஸ் 23D. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 23Dங்கிற ஃபார்மில் கிடச்சிருக்கு. சரியா? நமக்கு வேறு எந்த வேல்யூஸும் கிடைக்கலாம், இதை இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூவை வச்சு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு டு ப்ரூவ் என்ன கொடுத்துருக்காங்க? 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் 0. அப்போ 6 இன்ட்டு 24th டேர்ம்னா T24, இது வந்து 0 வரணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரியே இங்கேயும் பண்ணலாமா? 6 இன்ட்டு T24 எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1. ஸோ என்னோட பிளேஸில் 24 போட்டுக்கோங்க. 24 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ ஏ ப்ளஸ் 24 மைனஸ் 1 23D இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் 23D இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இங்கே ஏக்கு வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 23D கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போது இங்கே ஏவோட பிளேஸில் சப்ஸ்டிடியூட்டிங் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 23D. ஸோ இப்போ 6 இன்ட்டு ஏவோட பிளேஸில் மைனஸ் 23D சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 23D அப்படியே இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 23D அண்ட் ப்ளஸ் 23D ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 6 இன்ட்டு 0 இஸ் 0. ஸோ நம்ம 0 ப்ரூவ் பண்ணியாச்சா? ஹென்ஸ் ப்ரூஃப்ட். இது செவன்த்து சம். செவன்த் அண்ட் சிக்ஸ்த்து சம்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸாக இருக்குது சரியா? ஓகே, ஸோ பேலன்ஸ் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, என்னோடய டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுகிட்டே இருங்க. குட் லக்.